வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. வியாபாரத்தில் போட்டி, சேவினை கோளாறுகள், அதே மாதிரி கடன் பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை. கோடான கோடி ரூபாய் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனால் போட்டி பொறாமை காரணமாக அது எல்லாமே நசிந்து நலிந்து போகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வியாபார இடம், வீடு, அதாவது பணம் புழங்குற இடம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்தமிச்சு போகுதோ, அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட், ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள் ஒரு தாம்பளம், நமக்கு தவுடு. நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா தவுடு கிடைக்கும். இந்த தவுடை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். 5 எலுமிச்சம்பழம் தேவைப்படும். அதேமாரி உங்களுக்கு 5 எலுமிச்சம்பழம் மட்டும் கிடையாது, மிளகாத்தூள் வந்து 2-3 ஸ்பூன், அது மிளகு தூள் 2-3 ஸ்பூன். ஸோ இந்தமாதிரி மிளகாவும் போடலாம், தூளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மிளகாவை போடுங்க, இல்லைன்னா உங்கள் மிளகா தூள் போட்டுக்கோங்க, ரெண்டுமே. மிளகு, மிளகுத்தூள் ரெண்டுமே, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற காலங்கள் போட்டி பொறாமைகள், ரெண்டாவது தெரிந்தும் தெரியாமலும் மருந்தும் தெரியாமல் அப்போ உள்ள கோபத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதோ சொல்வாக்கு, நம்ம விடுற சாபம் கூட, நம்ம சாபத்தை வாங்கவும் கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது. இதுதான் இந்த நான் இந்த பதிவில் முக்கியமாக சொல்கிறேன். நீங்கள் அதை வாங்கினாலும் தவறு தான், 7 ஜென்மத்திற்கு நமக்கு பாவம், கொடுத்தாலும் அதே 7 ஜென்மத்துக்கும் பாவம். அதனால் நம்ம வந்து மறப்போம், மன்னிப்போம். ஈஸிகோ ஈஸிகோ ஈகோ டு ஈஸிகோ. ஒரு நிமிஷம் தான், நமக்கு ஒரு ஏதாவது பிரச்சனையை பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கும், கோபம் இருக்கும், ஏதாவது சொல்லியிருக்கோம், நல்லா இருக்க மாட்டேன். மன்னிக்கிறது என்றைக்குமே, நம்ம தூங்கி எழுந்த உடனே, நான் வந்து என்னையும் அறியாமல் நான் யாரையா சபிச்சிருந்தாலோ, இல்லை வந்து ஏதாவது நான் வந்து நெகட்டிவாக சொல்லியிருந்தாலோ செஞ்சிருந்தாலோ, அது என்னையிலேருந்து அது விலகிறது, அவங்களும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கேங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வஞ்சம் சேர்ந்ததுக்கலாம், ஆனால் அது வந்து நம்மையும் பாதிக்கும், நம்ம குழந்தையும் பாதிக்கும். ஒரு ரிட்டர்ன் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த போகுது அப்படின்னா, செவத்து அர்ஜம் வந்து மாதிரி 10 மடங்காக நமக்கு திரும்பி வரும். அது இப்போயோ எப்பயோ ரிட்டர்ன் வந்தே தீரும். அதனால தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மருந்து, நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு எதிரியாகவே இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க வாழ்த்திக்கிட்டே இருங்க, அது நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. நீ ஏதாவது இருந்தால் நீ பிழைச்சி போந்தால் ஏதாவது பண்ணுவோம். கடவுள்கிட்ட பாரத்தை விட்டுட்டு நன்றி மட்டும் சொல்லுங்கள். இன்றைக்கி காலை எழுந்திரிச்சோடனே ஒரு நன்றி. அதேமாரி உலகத்துக்கு ஒரு வாழ்த்து, அதேமாரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ எதிரியோ, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ங்கிற ஒரு மனசில் ஒரு ஆர்த்தை, நீங்கள் நல்லா தெளிவாயிடுவீங்க, மனசில் உள்ள பாரம்லாம் குறையும். இதை சொல்லிக்கிட்டே வாங்களேன், நல்லா இருப்பீங்க. ஏன் இதை நடுவில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னிக்கணும். ஏன்னா இந்த செய்வினை கோளாறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களையும் அழைச்சிக்கிட்டு நம்மளையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிளாக மரத்துக்கு மேலே நின்றுட்டு கீழே வெட்டுற மாதிரி தான், அவங்க வெட்டுப்படுவாங்க, நம்மளும் கீழே விடுவோம் மேலே இருந்து. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு தகவல், எல்லாத்துக்கும் முக்கியமாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எப்படி தீரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடு இப்போ பிரச்சனையில் இருக்குது, செய்வினை இருக்கிற வீடு, இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது அந்த வீட்டில், இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் இதுக்கு டைம் கொடுக்கணும். நல்லா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம், நடு ஹாலில் இந்த ஒரு தாம்பளத்தை வச்சு தவிடை நிரப்பி வச்சுக்கோங்க. தவிடை 5 லெமனை கட் பண்ணி வைங்க, இப்போ 10 துண்டுகளாக இருக்கும். அது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா, மிளகாத்தூளை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க, மிளகு கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அதாவது அது தூளாக இருக்குன்னு அவசியம் இல்லை, தூளாக இருந்தாலும் ஓகே தான். பட் அது மேலே தூவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கூடையோ இல்லை ஒரு அண்டாவோ போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போயிடுங்க. ஸோ கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் கழிச்சோ, ஒரு 6 மணி நேரம் கழிச்சோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே எடுத்துகிட்டு அதை வெளியில் எடுத்துகிட்டு போய் எரிச்சிடணும். எரிக்கிறது வந்து பெட்ரோல், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி இல்லாமல் பேப்பர், குப்பை, செத அதுமாரி போட்டு நம்ம கற்பூரம் நிறைய வாங்கி அள்ளி போட்டு அதை எரிச்சிடணும். அப்போ லெமன் எரியணும், மேலே உள்ள மிளகாய் எரியணும், அதேமாதிரி மிளகு எரியணும், அதில் உள்ள சாம்பலும் சேர்த்து எரியும். அதுமாரி எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல நல்லா எரிஞ்சு சாம்பலாக வரைக்கும் போடுங்க. திப்பி திப்பியாக கிடக்குதா, இன்னும் கொஞ்சம் கற்பூரம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் பேப்பர் போடுங்க. ஆனால் பெட்ரோலோ மண்ணெண்ணையோ அந்தமாதிரி போட்டு எரிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எரித்து சாம்பலான பிறகு அதை ஓரமாக தள்ளி விட்டுட்டு, அதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் பாதிப்பும் கிடையாது, இருந்தாலும் அதை ஓரமாக செய்யுங்கள். எதுவோ செய்தாலும் மற்றவங்க பாதிப்பே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த இது பண்ணும் பொழுது நம்மளுடைய எதிர்மறை விஷயங்கள், ஏவல் பிள்ளி சூன்யங்கள் இருந்தாலும் சரி, கந்திருஷ்டி இருந்தாலும், எந்த ஒரு இது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள்லாம் அழிந்து போகும். லெமனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, மிளகாவுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு, மிளகுக்கும் அப்படி ஒரு சக்தி உண்டு. ஆக ஞாயிற்றுக்கிழமை 5 லெமன் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை மாதிரி அழகாக தட்டில் அடிக்க வச்சுருங்க. அதுக்கு கீழே வந்து தவிடு போட்டுருங்க. தவிடெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு 5 மணி நேரம் முழுசாக ஒரு நாள் விட்டிங்கன்னா சூப்பர். காலையில் இதை செஞ்சு வைக்கிறீங்களா, எங்கேயாவது போய் ஜாலியாக போய் படம் சினிமா இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக, இல்லை ஒரு இது வீட்டுக்கு மட்டும் இல்லை, தொழில் செய்கிற இடம், வியாபார ஸ்தலம், எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறக்க சாம்பிராணி, பால் சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி பண்ணிங்கன்னா வீட்டுக்கு ஒரு சுபட்சமும் வெளிச்சத்தை உடனே பார்க்கலாம். இது ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து பண்ணுமாலாம் கிடையாது, வரிசையாக நம்ம எப்போ கிடைக்குதோ ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா வெளிச்சம் இருக்கும். ஆக
மாதம் ஒரு முறை இப்படி நம்ம ஜென்ரலாகவே ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்மறை ஆற்றல் மட்டும்தான் நம்ம வீட்டை விட்டு போகும், நம்மளுடைய உடம்பை விட்டு போகும். இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்கும் வாழ்கிற கூட்டுக்கும் அதேமாரி நம்மளுடைய வியாபார ஸ்தலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதுமாரி இந்த எரி இது பார்த்தீங்களா தக தகன்னு பெரிய அப்படிங்களா, அந்த இடத்துல நம்மளும் போய் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் இன்னும் நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஃபுல்லாக எரியறதுன்னு பார்க்கணும், அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவும் சேர்த்து எரிஞ்சு போகும் சரிங்களா. இதுதான் தி பெஸ்ட்டு சூப்பரான ஃபார்முலா. செய்து நிலம்பெறுங்கள், நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து நம்ம ஜோதிட ரகசியங்களை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நல்ல தகவல் வந்துட்டுருக்கும், நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்ன நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கும் பொழுது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐக்கான் வந்து ஒரு ஆள்னு ஒரு இது இருக்கும், அதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும், நிறைய நல்ல நல்ல தகவல் உங்களுக்கும் வரும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க, பட் அடுத்தது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வராது, நீங்களாக சர்ச் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே அந்த ஐக்கானில் வந்து ஒரு ஆல்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எங்களோட சேவைக்கும் இன்னும் நிறைய உந்துகோலாக இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் நல்ல டைமிங்கில் வந்து சேரும், உங்களுக்கு வந்து பெல் ஐக்கான் வரும். ஸோ அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.